ஸ்ரீரன்று தோக்கும் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஆச்சாரிய புரி மதுராந்த கேக்ரதீர்த்தாதி ஆசாத்ய பிரிஜமசுரைர்வசோபிரிந்தே ஆசன்னானபி நிகமாந்த தேசிகோக்திஷு ஆசத்தான் ரஜஜதி யஸ்த வீரரக்வீட். மதுராந்தக நகரத்திலே முதல் தீர்த்தம் முதலிய மரியாதைகளை பெற்ற திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி அன்புடன் இனிக்க பேசி தன் அருகில் இருப்பவர்களையும் தன்னைப் போலவே வேதாந்த தேசிகரின் ஸ்ரீ சூக்திகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக ஆக்குபவராக விளங்குகிறார். அவ்வாறு எழுந்தருளியிருந்த ஆச்சாரியரை வணங்கிவிட்டு இன்றைய உபன்யாசத்தை வேதாந்த தேசிகரின் ஸ்ரீ சூக்தி ரசானுபவத்தை ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரியர் ஆசாதித்து ஆசன்னர்களை ஆசக்தர்களாக ஆக்கினார் என்று அடுக்குமொழியாக சொன்னால் அவருடைய திருவுள்ளம் உகக்கும். திசந்து மே தேவ பதாத்வதீயாதரங்காலுச்சரா கதாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சா மமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உம்முடைய தயை அலைபாயும் இடங்களிலே கூடவே உமது கடாட்சங்களும் பின்தொடர்கின்றன. அடைந்தவர்களின் அபிலாஷைகளையெல்லாம் அடைவிக்க வல்லதும் கேட்போரின் காதுகளில் அமுதத்தை பொழிவதுமான பேச்சை எனக்கு அந்த கடாட்சங்கள் அருளட்டும். ஸ்ரோத்ரேஷு அமிர்தம் என்றதால் இந்த உபன்யாசம் இனிமையாக அமையும். க்ஷரந்தீம் என்றதால் இது தட்டுத்தடங்கள் இல்லாமல் பொழிவதாக அமையும். சம்ஷித காமதேனும் என்றதால் இந்த உபன்யாசத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் அபீஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு அருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்ற மும்மணிக்கோவை வரி. இதற்கு முன் வரி அன்புடன் நின்னோடவதரித்தருளி என்பது. அதை விளக்கும் போது நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்ற நாலு அவதாரங்களிலும் லக்ஷ்மியானவள் ஏற்க அவதரித்தாள் என்றும் அன்புடன் அவதரித்தாள் என்றும் கூடவே அவதரித்தாள் என்றும் அவதரித்து அருளினாள் என்றும் போன வாரம் விளக்கமாக கேட்டோம். லக்ஷ்மி சஹஸ்திரம் என்ற காவியத்திலிருந்து இதற்காக நாலைந்து ஸ்லோகங்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் அனுபவித்தோம். உண்மையிலே இந்த நாலு அவதாரங்கள் மட்டுமில்லாமல் 10 அவதாரங்களிலுமே லக்ஷ்மிக்கு இந்த மாதிரியான பங்கு இருப்பதாக அந்த கவி வெங்கடாத்வரி தசாவதார ஸ்தபகம் என்ற பகுதியிலே 36 ஸ்லோகங்களிலே வர்ணித்திருக்கிறார். ஆனாலும் நாம் நாலைந்துடனே நிறுத்திக் கொண்டு விட்டோம். இன்றைக்கு அடுத்த வரிக்கும் நகர இருக்கிறோம். அருளி என்பதை அடுத்த வரியிலும் கூட்டலாம் என்கிறோம். அருளி வேண்டுரை கேட்டு தயவு செய்து எங்கள் பிரார்த்தனா வாசகங்களை கேட்டு என்ற அர்த்தம். இதிலே அருளி என்பதற்கு 5 கருத்துகளையும் வேண்டுரை என்பதற்கு 3 கருத்துகளையும் இன்று புரிந்து கொள்ளப் போகிறோம். அருளி வேண்டுரை கேட்டு என்பது வரை இன்றைக்கு. முதலிலே அருளி என்ற பதம், இந்த பதத்துக்கு ஏற்கனவே நாம் ஒரு அர்த்தம் சொல்லி இருக்கிறோம். இது மரியாதையை குறிக்கும் துணைவினை என்று. அதாவது அவதரித்தருளி என்றால் மதிப்புக்குரியவளாய் அவதரித்து என்று அர்த்தம். திருவவதாரம் பண்ணி. இப்போது மேலும் 4 அர்த்தங்கள் அருளி என்பதற்கு. ஆழ்வார்களின் அருளி செயல்களிலே ஆளப்பட்டிருப்பதை கையாளப்பட்டிருப்பதை பார்க்க போகிறோம். அருளி என்றால் தயை கூர்ந்து, அருளி என்றால்
கொடுத்து. அருளி என்றால் சொல்லி, அருளி என்றால் காப்பாற்றி. ஆக மொத்தம் அருளி என்பதற்கு ஐந்து அர்த்தங்கள் இவ்விடத்திலே பொருந்துபவை. ஐந்து அர்த்தங்களும் அடிக்கடி ஆளப்படும்படி வழக்கில் இருப்பவை, முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சில ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி அனுபவிப்பது தகும். முதலிலே அருளி என்பதற்கு மதிப்பு துணைவினை என்ற அர்த்தத்தில் தனியாக ஒரு அர்த்தம் இல்லாமல் இருப்பதில் கையாளல் இருப்பதை திருப்பாவையில் பார்ப்போம். உன் கோயில் நின்றுமிங்கனே போந்தருளி என்ற விடத்திலே போந்தருளி என்பதற்கு போந்து என்று மட்டும்தான் அர்த்தம். சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே என்ற வரியில் சீரியருளாதே என்பதற்கு சீராதே என்று மட்டும்தான் அர்த்தம். மதிப்பு காரணமாக போந்தருளி என்றும் சீரியருளாதே என்றும் அருளல் என்னும் துணைவினை வந்திருக்கிறது. இது முதல் அர்த்தம். இரண்டாவது, அருளி என்பதற்கு தயை கூர்ந்து என்ற அர்த்தம் இன்றளவும் பேச்சு வழக்கிலே இருக்கிற அர்த்தம். ஆகையால் இதற்கு நிறைய பாசுரங்களை காட்ட வேண்டிய தேவையில்லை, ஒன்றிரண்டை காட்டினால் போதும். ஆவாடியான் அருளாயே திருவாய்மன், அடிக்கடவாதே வழிவருகின்ற அடியரோர்க்கு அருளி திருவாய்மன். மூன்றாவது அர்த்தமாக அருளி என்பதற்கு கொடுத்து என்பதை சொன்னோம். இது இன்றைய வழக்காற்றில் குறைந்து விட்டாலும் தானம் பண்ணி என்கிற அர்த்தம் ஆழ்வார் சூக்திகளிலே அதிகமாகவே உண்டு. இதற்கு நாலு உதாரணங்களை காட்டுவோம். நாலாயிரத்தில் நாலு வெவ்வேறு நாலு வேறு பிரபந்தங்களில், முதலாவது திருப்பாவையில் ஆண்டாளுடையது. கோட்டிலக்கே கொடியேவிமே ஆலி நிலையாய் அருளேலோரம்பாய். இதற்கர்த்தம் கோல விளக்கையும் கொடியையும் விதானத்தையும் அருள்வாயாக, அதாவது தருவாயாக என்று அர்த்தம். ஆகையால் அருளல் என்றால் தருதல். இரண்டாவது, திருமங்கை ஆழ்வாரின் சிறிய திருமடலில் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி என்ற வரி. பரகால நாயகி பகவானிடம் காதல் கொண்டு விட்டாள். அவள் அவரிடம் என்ன பிரார்த்திக்கிறாள்? அவருடைய திருத்துழாய் மாலை இருக்கிறதே, அதை இவளுக்கு அருள வேண்டுமா? திருத்துழாய் மாலையை நமக்கு தந்து என்ற அர்த்தம் அருளி என்பதற்கு தந்து என்று அர்த்தம். மூன்றாவது பாசுரம் கண்ணினும் சிரித்தாம்பிலே அருளினான வருமறையின் பொருள். அருமறை இருக்கிறதே அருமையான வேதம், அதனுடைய பொருள் இருக்கிறதே அர்த்தம், அதை திருவாய்மொழி வாயிலாக நமக்கு சதகோபன் மாறன் காரிமாறன் அருளினான் வழங்கினான் என்று அர்த்தம். அருளினான் என்றால் தந்தான், கொடுத்தான், வழங்கினான். நாலாவது, பெருமாள் திருமொழியிலே அலைகதலை கடைந்த அமுதருளி செய்தனே. சமுத்திர மதனம் பண்ணி திருப்பார் கடலை கடைந்து அமரர்க்கு தேவர்க்கு அமுது அருளி செய்தவனே, அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தவனே என்ற அர்த்தம். அருளி செய்யல், அருளுதல், கொடுத்தல். நாலு வெவ்வேறு ஆழ்வார்கள் அருளி என்பதற்கு கொடுத்து என்று அர்த்தம் வருமாறு பாடியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய ஆழ்வார் பாசுர வரிகளையும் காட்ட முடியும். ஆகையால் அருளி என்பதற்கு இந்த மூன்றாவது அர்த்தம் முக்கியமான அர்த்தமாக இருக்கிறது. நாலாவதாக, அருளி என்பதற்கு சொல்லி என்று அர்த்தம். இன்றைய வழக்கில் இந்த அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்டால் அருளி செய்தி என்ற பதம் மூலமாக இருக்கிறது. அருளி செய்தி என்றால் பேசி என்று அர்த்தம். பேசுபவர் பெரிய இருந்தால் மட்டும் இந்த வழக்காறு. ஆனால் பண்டை இலக்கியத்தில்
அருளி என்ற மாத்திரத்தாலே பேசி என்ற அர்த்தம் கிடைக்கும். இதோ சில ஆழ்வார் பாசுர வரிகள். மாயா வாமனே நீ அருளாய் என்று ஒரு பதிகம் தொடங்குகிறது திருவாய்மொழியிலே. இதில் அருளாய் என்பதற்கு என்ன அர்த்தம்? மேலுள்ள வரிகளையும் சேர்த்து படித்தால்தான் புரியும். தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவையென்ன நியாயங்களே என்று பாகுரத்தின் பின்பாதி. நீ தாயாகவும் தந்தையாகவும் பிரஜையாகவும் எல்லாமாகவும் இருக்கிற போது கூட உனக்கு தோஷ சம்பந்தம் ஏற்படாதபடி நீயாகவே நீ இருக்கிறது எப்படி? ஆச்சரியமாக இருக்கிறதே, இதை நீ அருளாய். இங்கே 24,000 படி சப்தார்த்தம். ஆச்சரியங்களாயிருக்கின்றன, இவற்றை நீயே சொல்ல வேணும் என்று கருத்து என்று வியாக்கியானம். அருளாய் என்றால் சொல்ல வேணும் என்று அர்த்தமா? அப்படியானால் அருளி என்றால் சொல்லி என்று அர்த்தம் கிடைக்கும். இதே திருவாய்மொழி பதிகத்திலே கள்ளவே தாமரை கண்ணனே எனக் கொன்றருளி என்ற திருவாராயிரப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய சூக்தி மதுசியந்தியான தாமரை போன்ற திருக்கண்களை உடைய கண்ணனே எனக் கொன்று அருளி செய்ய வேணும் என்று. அருளாய் என்றால் அருளி செய்ய வேணும் என்று அர்த்தமா? அருளி என்றால் சொல்லி என்ற அர்த்தம் இதனாலும் கிடைக்கிறது. இதுவரை என்ன பார்த்தோம்? அருளி என்பதற்கு துணை வினையாக நின்று என்று ஒன்று, அருள் கூர்ந்து தயை கூர்ந்து என்று ஒன்று, கொடுத்து என்று ஒன்று, சொல்லி என்று ஒன்று, இந்த 4 அர்த்தங்களும் பிரசித்தமாக இருக்கின்றன என்று பார்த்தோம். 5வதாக கடைசியாக அருளி என்பதற்கு காப்பாற்றி என்று அர்த்தம். இந்த அர்த்தம் இன்றைய வழக்காற்றிலே அரிதாக இருப்பதாலே பாசுரத்தை கற்பித்தே ஆக வேண்டும். இதோ ஒரு பாசுரம். பண்டைவல்வினை பாற்றி அருளினான் என்று கண்ணினும் சிறுத்தாம்பு வரி. அதுக்கு என்ன அர்த்தம்? பழைய கொடிய வினைகளை சிதைத்து என்னை காப்பாற்றினான் என்று அர்த்தம். அருளினான் என்பதற்கு காப்பாற்றினான் என்று அர்த்தம். இந்த 5 அர்த்தங்களிலே மும்மணி கோவையிலே அவதரி தருளி என்ற விடத்திலே அருளி என்பதற்கு எந்த அர்த்தம் பொருந்தும்? திருவவதாரம் பண்ணி என்றா, அவதரித்து தயை செய்து என்றா, அவதரித்து கொடுத்து என்றா, அவதரித்து உபதேசம் பண்ணி என்றா, அவதரித்து ரக்ஷணம் பண்ணி என்றா? அவதரித்த லக்ஷ்மி அருள் புரிவதாகவோ கொடுப்பதாகவோ உபதேசிப்பதாகவோ காப்பாற்றுவதாகவோ தெரிவிக்கிற பிரமாண வசனங்களை ஆராய்ந்து எந்த அர்த்தத்துக்கு இங்கு அதிக பொருத்தம் என்று தீர்மானிக்க வேண்டும். இதற்காக முதலிலே சில வசனங்களை பார்ப்போம். கீர்த்தி மிருத்திந்ததாதுமே என்று கொடுப்பவளாக லக்ஷ்மியை வேதமே கூறும். இது ஒன்று. ஈஷத்வத்கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணாத்ரக்ஷ்யதே என்று ரக்ஷதே, லக்ஷ்மி ரட்சிப்பவள் என்பதை யாமுனாரியர் கூறுகிறார் காந்தா சதுஸ்லோகியிலே. மூன்றாவது அர்த்தம். வாசம் பத்மாலயாம் பத்மாம் என்று அஷ்டோத்தலத்திலும், அர்ச்சோ விஷ்ணுரியம் வாணி என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் லக்ஷ்மியை வாக்கு தேவதையாக வர்ணித்திருப்பதாலும், வேதத்திலேயே லக்ஷ்மியினுடைய அம்சமான ஸ்ரோணாதேவிக்கு
ஷ்ருண்வந்தி ஸ்ரோணாமிருதஸ்ய கோபாம் புண்ணியமஸ்ய உபஸ்ருணோமி மாதம் என்று வாக்கு சிறப்பு சொல்லியிருப்பதாலும் அவளுடைய வாக்கு புண்ணியமானது, இதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதுனாலையும் இந்த லக்ஷ்மி உபதேசிக்கிறாள் என்பதும் பொருந்தும். பட்டருடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே உல்லாச பல்லவி தபாலித சப்தலோகி என்று ஒரு வரி. ரங்கநாயகி இருக்கிறாளே, அவள் ரங்கநாயகியாக அவதரித்த போது கூட லக்ஷ்மி உலகங்களை பாலனம் பண்ணுகிறாள், ஏழு லோகங்களையும் பாலிக்கிறாள், ரட்சிக்கிறாள் என்றதால் அவதரித்து அருளி என்பதற்கு அவதரித்து ரட்சித்து என்ற பொருள் யுக்தமாகும். அதே ஸ்தோத்திரத்திலே கிமே என்ற வரியிலே அவதார காலத்திலே அவளுடைய பேச்சுக்களாலே தான் நமக்கெல்லாம் பலம் கிடைக்கிறது. அவதரித்து அருளுபவள் பேசுபவள் லக்ஷ்மி. ஸ்ரீஸ்துதியிலே சானுப்ராச பிரகடித்தயை அவளுடைய தயை மீண்டும் மீண்டும் வெளிப்படுவதாலே அருளி என்பதற்கு தயை கூர்ந்து என்ற அர்த்தம் லக்ஷ்மி விஷயத்திலே மிக பொருந்தும். இதுவரை என்ன பார்த்தோம், பல வசனங்களை பார்த்தோம். லக்ஷ்மி கொடுப்பவள், லக்ஷ்மி உபதேசிப்பவள், லக்ஷ்மி ரட்சிப்பவள், லக்ஷ்மி தயை புரிபவள் என்ற எல்லா அர்த்தங்களுக்குமே பிரமாண வசனங்கள் உண்டு என்று பார்த்தோம். இப்போது தேவநாதக பஞ்சாசத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் அருளி வேண்டுரை கேட்டு என்று இந்த இரண்டையும் சம்பந்தப்படுத்துவது. வேண்டுரை கேட்பதற்கு கூட அருள் வேண்டும். ஏன் என்றால் லக்ஷ்மி எப்படிப்பட்டவள், வசுந்தராமுதாராங்காம் ஹரிணீம் ஹேம மாலினீம். அவள் வசுந்தரை, அவள் உதாராங்கை, அவள் ஹரிணி, அவள் ஹேம மாலினி. அதாவது அவள் பெரிய பணக்காரி, பேரழகி, மகாபுருஷனை பர்த்தாவாக கொண்டவள், திருவாபரண சிறப்பும் கொண்டவள். அப்படிப்பட்டவள், அந்தஸ்தும் பகட்டும் அதிகமாக பெற்றவள், யாச்சகர்களுடைய வேண்டு உரையை கேட்பாளோ, பகத்தும் அந்தஸ்தும் இருக்கிற இடத்திலே பிச்சைக்காரனுடைய பேச்சு எடுபடுமோ என்று சந்தேகம் இருப்பதாலே இப்பொழுது இந்த தேவநாயக பஞ்சாசத் ஸ்லோகத்தை வாசிக்கிறோம். மாதஸ்தமம் புருஷவாசினி கிஞ்சிதே தத்தி விஜ்ஞாப்யதே மயு குருஷ்வ ததா பிரசாதம். தரங்கமுகநந்தினியாக திருவஹீந்திரபுரத்திலே அவதரித்த போது அவள் அருளுகிறாள் என்பதற்கு பிரசாதம் பண்ணுகிறாள், அதாவது தயை புரிகிறாள் என்பது யுக்தமாகும் இந்த ஸ்லோகப்படி. ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், அம்மாவே செங்கமல தாயாரே, நான் சிறிது விஞ்ஞாபிக்கிறேன், விண்ணப்பம் செய்கிறேன், என்னிடத்திலே இந்த என் விண்ணப்பத்தை கேட்பதற்கு நீ அருள வேண்டும், தயை புரிய வேண்டும், தயை செய்து நான் சொல்வதை கேள். இவ்வாறாக ஸ்ரீசூக்தத்திலும் காந்தா சதுஸ்லோகியிலும் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலும் ஸ்ரீஸ்துதியிலும் தேவநாதக பஞ்சாசத்திலும் லக்ஷ்மி விஷயமாக இருக்கிற வசனங்களை பரிசீலித்தால் அவதரித்த லக்ஷ்மி தயை புரிகிறாள் என்றும் கொடை பண்ணுகிறாள் என்றும் ரக்ஷை பண்ணுகிறாள் என்றும் வாத பேச்சு பண்ணுகிறாள் என்றும் தெரிவதாலே அருளி என்பதற்கு இந்த நாலு அர்த்தங்களையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாயிற்று. லக்ஷ்மி திருவவதாரம் பண்ணுகிறாள், அவதரித்து கொடுக்கிறாள், அவதரித்து தயை பண்ணுகிறாள், அவதரித்து பேசுகிறாள், அவதரித்து ரட்சிக்கிறாள்
என்ற ஐந்துமே விவக்ஷிதம். இந்த ஐந்து அர்த்தங்களுக்குள்ளும் எது யுக்த தரம் என்று நாம் அலசி பார்ப்பதும் நல்லது. இதற்காக ஐந்து பேர் அலசி ஆராய்வதாக கற்பனை பண்ணிக் கொள்ளுவோம். முதலாம் அவர் முதல் அர்த்தத்தையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அவருடைய வாதம் என்னவென்றால், மும்மணிக்கோவைக்கு வியாக்கியானங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒரு வியாக்கியானம் கோட்டிக்கன்னிகாதானம் திருமலை பாததேசிகனுடைய வியாக்கியானம். அந்த மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே அவதரித்தருளி என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் என்றால், திருவவதாரம் பண்ணி என்ற அர்த்தம் மட்டுமே தரப்பட்டிருக்கு. ஆகையாலே முதல் அர்த்தமே சட் என்று ஸ்புரிக்கிற அர்த்தம் என்று கொள்ளலாம். தவிரவும் அவதரித்தருளி என்று இருக்கும்போது அவதரித்து என்பதற்கான அர்த்தத்தை மட்டும் சொல்லிவிட்டு அருளி என்பதற்கு அர்த்தம் சொல்லாமல் விடலாமோ என்று கேட்டால், மெய்நின்று கேட்டருளாயடியேன் செய்யும் விண்ணப்பமே முதலிய வரிகளுக்கு அர்த்தம் சொல்லும் போது, கேட்டல் அருளல் என்று இரண்டு வினைகளாக பிரிப்பது கிடையாது. ஏற்கனவே திருப்பாவையிலே போந்தருளி சீரியருளாதே என்பவற்றை எல்லாம் காட்டினோம். அதுபோல அவதரித்தருளல் என்பது ஒரே வினையாக இருப்பதே உச்சிதம் என்று முதல் வாதக்காரருடைய எண்ணம். இப்போது இரண்டாம் அவர் தன் கருத்தை இவ்வாறு தெரிவிக்கிறார். இதே மும்மணிக்கோவை பாசுரத்திலே இதற்கு முந்தைய வரி ஒன்றிலே அருளெனும் சீரோர் அறிவையானதென உள்ளது. அங்கே அருள் என்பது பெயர் சொல், இங்கே அருளி என்கிற இடத்திலே அருளல் வினை சொல், அருளு என்கிற வினை சொல். அருள் என்பது பெயர் சொல் ஆகும் போது தயை கொடை என்று இரண்டு அர்த்தங்கள் மட்டுமே உண்டு. பேச்சு என்றோ ரட்சை என்றோ அங்கே அர்த்தம் கிடையாது. அருள் என்ற பெயர் சொல்லுக்கு இருப்பதை விட அருளு என்ற வினை சொல்லுக்கு அதிக அர்த்தங்கள் இருப்பது புரிகிறது. அந்த வரிக்கு அர்த்தம் சொல்லும் போது தயை என்று ஒரு அர்த்தத்தை மட்டுமே சொன்னோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாக்கியம் இருக்கிறது. இங்கேயும் அருளி என்பதற்கு தயை செய்து என்று அர்த்தம் கொள்வதே நல்லது என்று அவருடைய வாதம். இன்னும் கேட்டால், இதற்கு முன்னர் அனுசந்தித்தோமே தேவநாயக மத்தியாசத்திலே ஒரு ஸ்லோகம், விஜ்ஞாப்யதே மஜுகுருஷ்ம ததா பிரசாதம். அந்த ஸ்லோகத்தோடு இதை ஒப்பிட்டால், விஜ்ஞாபனம் என்ற பதத்தால் வேண்டுரை என்பதையும், பிரசாதம் குருஷ்வ என்றதாலே அருளி என்பதையும் நாம் வாசிக்காத அடுத்த வரி இருக்கிறதே, என்றதாலே கேட்பித்து என்பதையும் கூறியிருக்கிறபடியாலே, இந்த மும்மணிக்கோவை வரைக்கும் அந்த தேவநாயக பஞ்சாஷ ஸ்லோகத்துக்கும் உறவு தெரிகிறது. இதிலே தமிழிலே சொன்னதை அதிலே சம்ஸ்கிருதத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அருளி என்பதற்கு தயவு செய்து என்ற அர்த்தமே ஏற்புடையது என்றால் அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே அந்த அர்த்தம்தான் கொடுத்திருக்கிறார். இது இரண்டாம் அவருடைய வாதம். இப்படி இரண்டாம் வாதக்காரர் பேசி முடித்தவுடனே முதலாம் அவர் குறுக்கு வாதம் பண்ணுகிறார். தயை பண்ணி என்ற அர்த்தம் இங்கே வேண்டாம் என்கிறேன். ஏனென்றால் அருளி அருள் தரும், அருள் எனும் ஷீர் அருளி அருள் தரும் என்று இந்த வாக்கியம் இருக்கிறது. அருள் அவளுடைய பெயர், அருளி அவளுடைய காரியம், அருள் தரும் அவள் கொடுக்கும் வஸ்துவும் அருள் தான். அப்படி அர்த்தம் சொன்னால் கூறியது கூறல் புனருக்தி என்கிற தோஷம் வரும். அருளி அருள் தரும் என்று அந்த கூறியது கூறல் என்ற குறை கூடாது என்றால், அருளி என்பதற்கு நாம் அர்த்தம் சொல்லும் போது அருள் தரும் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறோமோ அதையே இதற்கும் சொல்லக்கூடாது. அருளி அருள் தரும் என்றார். அதனாலே அருளி என்பதற்கு வேறொரு அர்த்தம் வைத்துக் கொள்வதே யுக்தமாக இருக்கிறது. யாராவது போய் போவான் வந்து வருவான் என்றெல்லாம் சொல்வார்களோ, இங்கே அருளி அருள் தரும் என்று இருக்கிறதே,
ஆகையாலே அருளிக்கு வேறு அர்த்தம், அருள் தருமக்கு வேறு அர்த்தம் என்று சொன்னால் தானே நல்லது என்று இவருடைய வாதம். இதற்கு இரண்டாம் அவர் சமாதானம் கூறுகிறார், அங்கே அருள்வது வேறு, இங்கே அருள்வது வேறு. அவதரிக்கும் போது பண்ணும் தயா கிருத்தியங்கள் வேறு, அவதரித்து அருள்வது அந்த தயை வேறு. இப்போது நமக்கு தாயார் பண்ணும் தயா காரியங்கள் வேறு. ஆகையாலே அவதரித்து அருளியவள் நமக்கு அருள் தருவாள் என்று சொன்னால் கூறியது கூறல் என்ற புனருக்தி தோஷம் வராது. ஒரே அர்த்தத்தையே சொல்லலாம், பரவாயில்லை. அருளி என்பதற்கும் தயை புரிந்து என்றுதான் அர்த்தம், அருள் தரும் என்பதற்கும் தயை தருவாள் என்றுதான் அர்த்தம். ஆனாலும் புனருக்தி கிடையாது. அன்று அவதரித்து நிறைய பேருக்கு அருளை தந்தவள் இன்று நமக்கு அருளை தருவாள் என்று அர்த்தமாகும். ஆகையாலே அருள் என்பதற்கு தயை பண்ணி என்ற அர்த்தமே இருக்கட்டும், நல்லது என்கிறார் அவர். இப்போது மூன்றாம் அவர் வருகிறார், தம் கருத்தை முன்வைக்கிறார். அருளி என்பதற்கு கொடுத்து என்ற அர்த்தமே மற்ற பொருள்களை விட இங்கு பொருந்தும். ஏன் என்றால் ஸ்ரீசூக்தத்திலே ஓம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாமுதாரா என்று ஒரு ஸ்ரீ அந்த மந்திரத்தை கவனியுங்கள். லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் ஸ்ரீயம் என்று மூன்று விசேஷணங்கள். ஸ்ரீயத்தை விசேஷமாக கொண்டால் இரண்டு விசேஷணங்கள். அந்த மந்திரத்தை இங்குள்ள பதங்கள் நினைவுறுத்துகின்றன. இது வியாக்கியாதாக்களும் காட்டுகிற கருத்து. லோகே தேவஜுஷ்டாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அன்புடன் என்னோட அவதரித்து என்ற அர்த்தம். உதாராம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அருளி. உதாராம் என்றால் கொடுப்பவள். ஸ்ரீயம் என்பதற்கு என்ன அர்த்தம்? வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்டு தீண்டி ஜவினைகள் மாண்டிடமுயன்று தன்னடி சேர்ந்தனர் தமர் உனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திரு என்பது ஸ்ரீயம் என்பதற்கு அர்த்தம். ஆகையாலே இந்த மும்மணி கோவை பாசுரத்திலே ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாமுதாராம் என்கிற ஸ்ரீசூத்த மந்திரத்தின் அர்த்தத்தை விவரிக்கிறார் தேசிகன். லோகே தேவஜுஷ்டாம் என்பதற்கு அன்புடன் என்னோடு அவதரித்து என்ற அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், ஜுஷ்டாம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். ஜுஷ பிரீத்தி சேவனையோஹ என்பார்கள், ஜுஷ் மோதே சேவனேச்ச என்றும் சொல்லுவார்கள். என்ன அர்த்தம் என்றால், அன்புடன் என்பதையும் கூடவே நின்னோடு என்பதையும் சேர்த்து ஜுஷ்டாம் என்று வேதம் பேசும். தேவா என்பது இங்கே தெய்வநாயகா என்று சொன்னது. லோகே தேவ ஜுஷ்டாம் என்பது இந்நோக்கத்திலே கூட தேவனோடு கூட இருந்து அன்புடன் வருபவள் என்ற அர்த்தம். அதுதான் அன்புடன் நின்னோடு அவதரித்து என்று மும்மணி கோவையிலே. அப்படியானால் லோகே தேவஜுஷ்டாம் என்பதற்கு அடுத்த பதமான உதாராம் என்ற பதம் மும்மணி கோவையிலே எங்கே இருக்கிறது என்று கேட்டால், அன்புடன் நின்னோட அவதரித்து அருளி. அருளி என்ற பதத்துக்கு உதாராம் என்பது எப்படி அர்த்தமாகும் என்று கேட்டால், அருளி என்பதற்கு கொடுத்து என்று அர்த்தம் சொன்னால் அது கால பொருந்தும், அவளுடைய ஔதாரியம் வெளிப்படும். ஆகையாலே இந்த இடத்திலே அருளி என்பதற்கு கொடுத்து தானம் பண்ணி வதான்யாகி உதாரை ஆகி என்றுதான் அர்த்தம் என்று இவருடைய வாதம். தற்போது நாலாம் அவர் உபபாதிக்கிறார், லக்ஷ்மி புருஷகாரம் பண்ணுபவள், நமக்காக பரிந்து உரைப்பவள். அவள் ரட்சை பண்ணுவது இருக்கட்டும், தயை பண்ணுவது இருக்கட்டும், ஆனால் அதெல்லாம் கூட அவளுடைய பேச்சு மூலமாக நடைபெறுகிறது. ஆகையாலே அருளி என்பதற்கு பேசி என்ற அர்த்தத்தை ஏற்பது நல்லது.
இப்போது மூன்றாம் அவர் குறுக்கிடுகிறார். பேஷி என்ற அர்த்தத்தையும் நாம் இரண்டாம் பட்சமாக கருதுவோம் என்கிறார். ஏனென்றால் அருளலுக்கு இந்த அர்த்தம் கூறப்படும் போதெல்லாம், பேசுவது என்ற அர்த்தம் வரும்போதெல்லாம் எதை பேச வேண்டும் என்பது காட்டப்பட்டிருக்கும். அருளா இவ நியாயங்களே என்று, அல்லது அருளா இவ என்ன விசித்திரங்களே நம்மாழ்வார் என்று, அல்லது அருள் இவையன் விடமங்களே என்று, அல்லது அருளாயிவையன்ன உபாயங்களே என்று, அல்லது அருளாயிவையன்ன மயக்குக்களே என்று, அல்லது அருளாயிவையன்ன துயரங்களே என்று, அல்லது அருளாயிவையன்ன சுண்டாயங்களே என்று நம்மாழ்வார் கூறுவது போல சகர்மகமாக இருக்க வேண்டும். எதை பேசுவது என்பதற்கான பதம் இல்லாத போது அருளி என்பதற்கு பேசி என்ற அர்த்தம் கொள்ள வேண்டியதில்லை என்று ஆட்சேபிக்கிறார். இந்த ஆட்சேபத்துக்கு நாலாம் அவருடைய சமாதானம் என்ன என்றால், அருளி செய்தி என்றாலே பேசி என்று அர்த்தம் இருப்பதாலே எதை பேசி என்பதை தெரிவிக்காவிட்டாலும் அருளி என்பதற்கு பேசி என்று அர்த்தம் இருக்கத்தான் செய்கின்ற. கடைசியாக ஐந்தாம் அவர் வாதிக்கிறார், பகவத்கீதையிலே அவதார பிரயோஜனம் சொல்லும் போது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற பிரசித்தமான ஸ்லோகத்திலே பகவான் தன்னுடைய அவதாரங்களுக்கு மூன்று உத்தேசங்களை தெரிவிக்கிறார். இந்த மூன்றிலே முதலாவது சாது பரித்ராணம் என்பது, துஷ்கிருத் விநாசம் என்பது இரண்டாவது, தர்ம சம்ஸ்தாபனம் என்பது மூன்றாவது. அந்த முதலாவது சாது பரித்ராணத்துக்காகத்தான் மற்ற இரண்டும் நடக்கின்றன. பகவானோடு கூடவே அவதரிக்கிற லக்ஷ்மியும் அவதரித்து அருளுகிறாள் என்றால் பரித்ராணம் பண்ணுகிறாள், அதாவது ரட்சிக்கிறாள் என்கிற அர்த்தம் உச்சிதமாக இருக்கிறது. ஆகையால் அருளி என்பதற்கு ரட்சித்து என்ற அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஐந்தாம் அவருடைய வாதம். அருளி என்பதற்கு ரட்சித்து என்கிற அர்த்தம் உண்டானாலும், மற்ற நாளை போலவே அது அகராதியிலும் காணப்பட்டாலும், நாம் பார்க்கிற ஐந்து அர்த்தங்களுமே அகராதியிலும் இருக்கிற அர்த்தங்கள் தான், ஆனாலும் ஆழ்வார் சூக்திகளிலே இந்த அர்த்தம் விரளமாகவே காணப்பட்டாலும், நிறைய சூக்திகளை காண்பிக்க முடியாது அருளி என்பதற்கு ரட்சித்து என்கிற அர்த்தத்தில், அப்படி இருந்தாலும் இந்த அர்த்தமும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவதரிக்கும் பொழுது பண்ணுகிற அருளி முக்கியமாக பரித்ராணம் என்கிற அருளல் தான் என்பது ஐந்தாம் அவருடைய வாதம். இந்த அர்த்தங்களிலே அஞ்சு அர்த்தங்களிலே யதாருச்சி ஏதாவது ஒன்றை இங்கே வைத்துக் கொள்ளலாம். திருவவதாரம் பண்ணி என்றோ, அவதரித்து கொடை பண்ணி என்றோ, அவதரித்து ரக்ஷை பண்ணி என்றோ, அவதரித்து தயை பண்ணி என்றோ, அவதரித்து உபதேசம் பண்ணி என்றோ அர்த்தம் இருக்கட்டும். அருள் என்பதற்கு அஞ்சு அர்த்தங்கள், ஐந்தையுமே ஏற்றாலும் தவறாகாது. வால்மீகி ராமாயணம் இருக்கிறதே, சீதாயாச்சரிதம் மகது என்று போற்றப்பட்ட காவியம், சீதா காவியம் அது, சீதா சரித்திரம். அந்த காவியத்திலே சீதை இந்த ஐந்தையுமே பண்ணினதாக வால்மீகி தெரிவிக்கிறார். சீதை அவதரித்தாள், சீதை உபதேசித்தாள், சீதை தயை பண்ணினாள், சீதை ரட்சித்தாள், சீதை கொடுத்தாள். இதோ அதற்கான ஸ்லோகங்கள். அதமே கிருஷத க்ஷேத்ரம் லாங்கலாதுச்சிதாததஹ க்ஷேத்ரம் சோதஜதாலப்தா
தாம்னா சீதேதி விஸ்ருதா. ஜனகர் சொல்லுகிறார், நான் யாகத்துக்காக நிலத்தை உழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது கலப்பை அடி நிலத்திலிருந்து எழுந்தாள் குழந்தை. பூமியை செப்பனிடும் போது கிடைத்த அந்த குழந்தைக்கு சீதை என்ற பெயருடன், அது ஒரு காரண பெயர் தான், பிரசித்தி ஏற்பட்டது. இப்படி அவள் அவதரித்தருளினாள். அவதரித்தருளினாள், அவதரித்தாள், திருவவதாரம் பண்ணினாள். பிறகு அவள் உபதேசிக்கவும் உபதேசித்தாள். விதிதஸ்வஹி தர்மஜ்ஞ சரணாகத தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. சீதையினுடைய உபதேசம். எதிரியான ராவணன் எதிரிலே நின்று கெஞ்சும் போது அவனுக்கு உபதேசித்தாள் சீதை, நீ உயிர் பிழைக்க விரும்பினால் யதி ஜீவிதுமிச்சசி. அவனோடு வம்பு வைத்துக் கொள்ளாதே, அவர் அறமறிந்தவர். விதிதஸ்வஹி தர்மஜ்ஞ சரணாகதவத் புகழடைந்தவரிடம் அன்பு கொள்பவர் உன்னை மன்னிப்பார். உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ மன்னிக்க மாட்டாரோ என்று பயப்படாதே, உன்னை மன்னிப்பார் அவர் சரணாகத வத்சலர். ஆகையாலே சந்தி பண்ணி கொண்டு விடு, அவரோடு துவேஷம் வைத்துக் கொள்ளாதே என்று உபதேசம் பண்ணினாள் சீதை ராவணனுக்கு. அடுத்ததாக ரட்சித்தாள். ரட்சணம் எங்கே பண்ணினாள் என்றால், ஒவ்வொன்றுக்கும் பல இடங்களிலே ராமாயணத்திலே நிகழ்ச்சிகளை காண்பிக்க முடியும். உபதேசம் பண்ணின இடங்களும் வேறு சிலவும் உண்டு. ஒவ்வொன்று சாலி புலாகமாக காண்பிக்கலாம். ரட்சிக்கிற இடம் ஹனுமானை அக்னியினுடைய சூட்டிலிருந்து ரட்சித்தாள். ராட்சசிகளை ஹனுமானுடைய கோபத்திலிருந்து ரட்சித்தாள். ராட்சசிகளை ரட்சித்த இடம் ஹனுமத கிருபநாதீன பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் ப்ளவங்கம காரியம் கருணமார்யேண நச்சின்னாபராஜ்யதி. என்ன அர்த்தம்? ஹனுமான் இவ்வாறு கூறியதும் சீதை இரக்கம் கொண்டவளாய் கிருபணா தீனவத்சலா தீனர்களான அந்த அரக்கிகளிடம் பரிவு கொண்டவளானாள். அவள் என்ன பேசினாள்? பாவிகளானாலும் நல்லவர்களானாலும் கொலைக்கு உரியவர்களானாலும் குரங்கே இரக்கம் காட்ட வேண்டும் ஆரியன். பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் ப்ளவங்கம காரியம் கருணம் ஆரியேன. உலகிலே பிழை புரியாதவர் எவருமே கிடையாது. நகஷ்டின் நாபராஜ்யதி. இவ்வாறாக தன்னை துன்புறுத்தியவர்களிடமும் அருள் புரிந்தாள். ரட்சித்தது எப்படி? யத்யஸ்தி பதி சுஷ்ரூஷ யத்யஸ்தி சரிதம் தப யதிவா த்வேக பத்னித்வம் சீதோ பவ ஹனுமத. ஹனுமானின் வாலிலே தீயிட்ட செய்தியை கேள்விப்பட்டு சுணுக்குற்ற சீதை அக்னியை உபஸ்தானம் பண்ணி பேசினாள். எனக்கு கணவன் பணிவிடை இருந்தால், எனக்கு தவ ஒழுக்கம் இருந்தால், எனக்கு ஏக பத்னித்வம் இருந்தால் ஹனுமானுக்கு நீ குளிர்ந்தவனாகு
என்று அக்னியை வேண்டினாள். தன்னுடைய தபஸையும் புண்ணியத்தையும் செலவழித்தாவது அனுமானை ரட்சித்தாள். அதே மாதிரி சீதை கொடுத்தாள். அந்த நிஷ்டி எங்கே இருக்கிறது என்றால், இதோ ஒரு உதாரணம். பிரதேஹி சுபதேஹாரம் யஸ்ய துஷ்டாமினி அதசா வாயு புத்ரஸ்ய சம்ஹாரமசிதே க்ஷணா. பட்டாபிஷேக சர்க்கம். கழுத்திலிருந்து மாலையை கயற்றி கையில் வைத்துக் கொண்டிருந்தாள் சீதை. கண்ணாலேயே ராமரிடம் கேள்வி கேட்டுவிட்டார். இங்கீதத்தை புரிந்து கொண்ட ராமர் என்ன சொன்னார், எவன் விஷயத்திலே உனக்கு பிரீத்தி ஏற்பட்டிருக்கிறதோ அவனுக்கு அதை பரிசாக கொடு என்று கூறினார். அதன் பிறகு சீதை அந்த ஹாரத்தை தன்னுடைய கழுத்திலிருந்து கயற்றி வைத்த ஹாரத்தை வாயு புத்திரருக்கு பரிசாக கொடுத்தாள் ஹனுமானுக்கு. இதுவரையிலே சீதையினுடைய கதையிலே ஐந்து சந்தர்ப்பங்களை பார்த்தோம். பாலகாண்டத்திலே அவதரித்தருளினாள், சுந்தரகாண்டத்திலே உபதேசித்தாள், சுந்தரகாண்டத்திலே ஹனுமானை நெருப்பிலிருந்து ரட்சித்தாள், யுத்தகாண்டத்திலே ராட்சசிகளுக்கும் தயை காட்டினாள், பட்டாபிஷேக காலத்திலே ஹனுமானுக்கு பரிசளித்தாள். அருளி என்பதற்கு நாம் பார்த்த ஐந்து அர்த்தங்களுமே சீதாவதாரத்திலே பொருந்தும்படியாக நிகழ்ச்சிகள் நடந்தன. ஆகையால் அவதரித்து அருளி என்றால் அவதாரத்தில் பண்ணின அருளல் என்பதற்கு இந்த ஐந்து அர்த்தங்களையுமே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். சீதாவதாரத்தில் மட்டுமில்லை, ருக்மிணி அவதாரத்திலும் இப்படித்தான். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் யாதவாபியுதயத்திலிருந்தும் பார்த்தோமானால் ருக்மிணியும் இந்த ஐந்தையுமே பண்ணுகிறாள். முதலிலே ஒரு பாகவத ஸ்லோகம். யோகேஸ்வரா பிரமேயாத்மன் தேவதேவ ஜகத்பதே ஹந்தும் நார்ஹசி கல்யாண பிராதரம் மே மகாபுஜ. யோகேஸ்வரனே, அப்பிரமேய ஆத்மாவே, தேவதேவனே, ஜெகந்நாதனே, மங்களமானவனே, பெரிய தோளுடைய பிரானே, என்னுடைய சகோதரனை கொல்ல வேண்டாம் என்று ருக்மிணி கேட்டுக்கொண்டாள். அவ்வாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் ருக்மனுடைய உயிரை பறிக்காமல் விட்டார் கிருஷ்ணர். இவ்வாறு ருக்மிணி அவனை ரட்சித்தாள். ருக்மிண்யுவாக தீதிகேதரணோஸ்து மமார்ச்சனாய. ருக்மிணி திரௌபதிக்கு உபதேசித்தாள். இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்திலே வேறொரு சந்தர்ப்பத்திலே. அங்கே அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடி என் அர்ச்சனைக்கு உரியதாக ஆகட்டும், தீநிகேதரண மம அர்ச்சனாய என்றார். ருக்மிணி பேசின சந்தர்ப்பங்களிலே பேச்சுகள், பெரிய பெரிய உபதேசங்கள் ருக்மிணி கொடுத்தாள். வாசஸ்பதி வனஸ்பதீனாம் திவ்யேதராணாம் திவஸ்பதித்வம் தாதும் க்ஷமாயாதிதே ததானீம். யாதவா பிரதிய ஸ்லோகம். மரக்கட்டைகளுக்கு கூட அறிவாற்றலை தரவர்கள், வனஸ்பதியை வாசஸ்பதியாக்க வல்லவள், தெய்வத்தன்மையே இல்லாதவர்களையும் தேவேந்திரமாக்க வல்லவள், எல்லாம் கொடுக்க வல்லவளான ருக்மிணிக்கு அன்பன் கிருஷ்ணன். அதாவது அவள் அன்புடன் அவதரித்தவள், அருளவும் செய்பவள், கொடுப்பவள்.
பேசுபவள். இதிலே அன்புடன் அருளி என்று அன்வயிக்கிறார். அவதரித்த போது ஒரு புனியாக அவதரித்த போது அன்புடனே திருவாயமலர்ந்து அருள்வாள், அன்புடனே அருளி செய்வாளாம். அந்த ருக்மிணியின் பேச்சுகள் சதுக்திபிஸ்வாதுதமாபிதமமாக இருக்குமா, மிகவும் இனிமையாக இருக்குமா, அனாவிலாபிஹி மிகவும் தெளிவாக இருக்குமா, குழப்பமில்லாமல் இருக்குமா. அப்படிப்பட்ட பேச்சுகளாலே ஆப்யாயிதோ நூனம், அதை கேட்ட கிருஷ்ணனுக்கு களைப்பு நீங்கி செம்பு வந்து விடுமாம். இந்த பிரமாண வசனங்களை எல்லாம் பார்த்தால், காவிய வசனங்களையும் சேர்த்து பார்த்தால், ருக்மிணியும் அவதரித்தாள், தயை பண்ணினாள், ரட்சித்தாள், பேசினாள், காப்பாற்றினாள். ஆகையால் அருளி என்பதற்கு ஐந்து அர்த்தங்களையும் கொள்ள வேண்டும். குறிப்பாக அவதரித்து அருளி என்பதற்கு அவதாரங்களிலே பண்ணின அருளல்களிலே இந்த ஐந்தும் இருப்பதால் இந்த ஐந்து அர்த்தங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பத்து அவதாரங்கள், எத்தனையோ அவதாரங்களிலே முக்கியமாக பரிகணிக்கப்பட்டவை பத்து அவதாரங்கள். பத்து அவதாரங்களிலும் தாயாரும் கூடவே அவதரித்தார் என்றும், அவதரித்து அருளினார் என்றும், ஒவ்வொன்றுக்கும் தனி ஸ்லோகமிட்டு வேங்கடாத்வரி தசாவதார ஸ்தபகத்திலே வர்ணித்திருக்கும் போது, இந்த உபன்யாசத்திலே பத்திலே நாலு அவதாரங்களை மட்டுமே அர்த்த உபபாதனத்துக்கு காட்டுகிறோமே. அது ஏனென்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. முக்கிய காரணம், சுவாமி தேசிகனுடைய கிரந்தாந்தரங்களிலே எந்தெந்த அவதாரத்து அருளல்களை வர்ணித்திருக்கிறாரோ அவற்றை நாம் இப்பொழுது உபபாதனத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நரசிம்மாவதாரத்து லக்ஷ்மி, வாமனாவதாரத்து திருவாரூபனாச்சியார், சீதை, ருக்மிணி என்ற இந்த நாலு தாயார் அவதாரங்களுக்கு மட்டும் நிறைய விசேஷ குறிப்புகள் உண்டு தேசிக சூக்திகளிலே. இதோ ஒரு சூக்தி, ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே துவயாதிகாரத்திலிருந்து மணிப்பிரவாள சூக்தி. பிரஹ்லாத விஷயத்தில் பிரேமாதிசயத்தாலே பிரதிகூல விஷயத்தில் பிறந்த சீற்றத்தின் கனத்தை கண்டு அணுக அஞ்சின பிரம்மாதிகள் இவளை சரணமாக பற்றி இவள் முன்னிலையாக ஸ்ரீ நிருசிம்மரூபனான சர்வேஸ்வரனை கிட்டி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று புராண பிரசித்தம். இதுவரிடம் இன்னொரு பிரகரணம், சீதாதிஜசாஹ ராகவந்த மகாவிரதம் சீதா சமக்ஷம் காகுத்ஸம் இத்தியாதிகளிலும் கண்டு கொள்வது என்று வேசத்ரேகார சூக்தி. இந்த சூக்திக்கு அர்த்தம் என்ன என்றால், அன்புடன் அவதரித்தார் நரசிம்மர். யாரிடம் அன்பு? பிரஹ்லாதன் என்கிற சிறுவனிடம். பிரஹ்லாத விஷயத்தில் பிரேமாதிசயத்தாலே அவர் அன்புடன் அவதரித்த போது அவரோடு கூட அன்புடன் அவதரித்தார் லக்ஷ்மி.
எதற்காக பிரஹ்லாதன் என்கிற சிறுவனிடம் அவருக்கு நரசிம்மருக்கு ஏற்பட்ட அன்பின் மிகுதி, பிரேம அதிசயம், அதுவே பிரஹ்லாத விரோதியிடம் சீற்றமாக மாறியது. பிரதிகூல விஷயத்தில் பிறந்த சீற்றம். பிரஹ்லாத விரோதி பிரதிகூலன் யார்? ஹிரண்யகசிபு. அவனிடம் சீற்றமாக ரோஷமாக மாறிவிட்டது அந்த அன்பு. ஒருவரிடம் ஏற்படும் அன்பு இன்னொருவரிடம் ரோஷத்தை விளைவித்தது. சீற்றம் கனமாக இருந்தது. சீற்றத்தின் கனத்தை கண்டு அதிகமாக இருந்தது. பிரம்மாதி தேவர்களும் அஞ்சி நடுங்கும்படியாக இருந்தது. அவர்கள் பிராட்டியை சரணமடைந்தார்கள். அணுக அஞ்சின பிரம்மாதிகள் இவளை சரணமாக சரணமாக பற்றி. அப்பொழுது அவள் அவர்களுக்கு அருளினாள், அவதரித்தருளினாள். நரசிம்ம அங்க லக்ஷ்மியாக, நரசிம்மனுடைய மடியிலே லக்ஷ்மியாக அன்பு. அவள் முன்னிலையிலே அந்த லக்ஷ்மி சாநித்தியம் நரசிம்மருக்கு ஏற்பட்ட பிறகு அவர்களாலே பகவானை கிட்ட முடிந்தது, துதிக்க முடிந்தது. இவள் முன்னிலையாக ஸ்ரீ நரசிம்மரூபனார் சர்வேஸ்வரனை கிட்டி ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்று சூப்பி. இப்படி லக்ஷ்மி அருளிய கதையானது புராண பிரசித்தம் என்கிறார் தேசிகன். பிறகு ராமாயணத்திலிருந்தும் காண்பிக்கிறார் சில வசனங்களை. சீதாவதாரத்திலும் இப்படித்தான் ராமனை அணுக வேண்டும், ராமனிடம் விண்ணப்பிக்க வேண்டும், ராமனுடைய மனசிலே ஒரு கருத்தை பதிக்க வேண்டும் என்று லக்ஷ்மணனுக்கு தோன்றும் போதெல்லாம் சீதையின் முன்னிலையிலே பேசுவானாம். சீதை ராமனோடு சேர்ந்திருக்கும் போது ராமனிடம் விண்ணப்பானாம். ராமாயணம் தெரிவிக்கிற உண்மை இது. சீதாமுபாச்சாதியசாஹ மகாவிரதம். சீதைக்கும் ராமனுக்கும் சேர்த்து விண்ணப்பானாம். அல்லது சீதா சமக்ஷம் காகுத்சம், சீதையினுடைய முன்னிலையிலே ராமனுக்கு விண்ணப்பம் செய்வானாம். ராமனுடைய அருளுக்கு கூட சீதையினுடைய முன்னிலை காரணமாகும் என்று லக்ஷ்மணனுடைய அனுஷ்டானம் தெரிவிக்கிறது என்று வால்மீகி நமக்கு தெரிவிக்கிறார். அன்புடன் நின்னோடு அவதரித்துளியின் கருத்தாழம் இந்த உண்மையாலே நமக்கு நன்கு விளங்குகிறது. இனி அடுத்த பதம் அருளி என்பதற்கு அடுத்த பதம் இந்த மும்மணிக்கோவை வரியிலே வேண்டுரை என்பது. வேண்டு உரை, இதற்கு மூன்று அர்த்தங்கள். பிரார்த்திக்கிற வார்த்தை என்று ஒன்று, அபேட்சிதமான வார்த்தை என்று இன்னொன்று, ஆவசியகமான வார்த்தை என்று ஒன்று. சம்ஸ்கிருதத்திலே சொல்லி பார்த்தால் மூன்றும் வெவ்வேறாக தெரிகின்றன. பிரார்த்தனை ஆட்டக்கம் வேறு, அபேட்சை விருப்பம் என்பது ஒன்று, ஆவசியகம் தேவை என்பது இன்னொன்று. வேண்டின, வேண்டும் என்று கேட்ட அல்லது விரும்பிய அல்லது தேவைப்பட்ட. வேண்டும் என்பதற்கு இவ்வாறாக மூன்று அர்த்தங்கள் இலக்கியங்களிலும் உண்டு, பேச்சு தொழிலும் உண்டு. அன்று முதல் இன்று வரை இந்த மூன்று அர்த்தங்களும் நிலவி வருகின்றன. வேண்டுதல் என்றால் பிரார்த்தனை யாச்சகம் என்ற
அர்த்தத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாமனன் மாவலியிடம் மூவடி நிலம் வேண்டினார் என்று ஒரு வாக்கியம். வேண்டினான் என்றால் எனக்கு கொடு என்று கேட்டான். பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்காக கோவிலில் அவள் வேண்டிக் கொண்டாள், பிரார்த்தனை பண்ணிக் கொண்டாள் என்ற கொடு என்று கேட்பது வேண்டிக் கொள்ள. இந்த மாதிரி பிரயோகங்களை நாம் அன்றாடம் கேட்கிறோம். நாலாயிரது பிரபந்தத்திலும் இப்படித்தான், நீ வேண்டியதெல்லாம் தருவன் என்று யசோதை குட்டி கண்ணனிடம் கெஞ்சும் போது அவளுக்கு குழந்தையிடம் ஒரு காரியமாக வேண்டும் என்றால் இப்படி எல்லாம் சொல்வாளாம். நீ வேண்டியதெல்லாம் தருவன், வேண்டியது என்பதற்கு விரும்பி கேட்ட வஸ்து என்று அர்த்தம். நீ எது கேட்டாலும் நான் தருகிறேன், ஆனா நான் சொல்றது மாத்திரம் இப்ப கேட்டுவிடு. வேண்டு என்பதற்கு இது தவிர இன்னும் இரண்டு அர்த்தங்களும் இருக்கின்றன. விடியற் காலையில் விழித்தாக வேண்டும் என்கையில் வேண்டும் என்றால் அவசியம் என்றார். வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வார் கூறுகிறாரே, அங்கே என்ன அர்த்தம்? திருவேங்கடமுடையாருக்கு நித்திய நிரபராத கைங்கரியத்தை பண்ண வேண்டும் நாம் என்கிறார். அப்படி பண்ண நாம் கடமைப்பட்டவர்கள் என்று தாத்பரியம். குலசேகர பெருமானின் பெருமாள் திருமொழியிலே ஒரு வாக்கியம் வேண்டும் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களையும் நமக்கு புரிய வைக்கிறது. நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று பாதி பாசுரம். முதலில் உள்ள வேண்டி என்பதற்கு பிரார்த்தித்து என்றோ ஆசைப்பட்டு என்றோ அர்த்தமாகும். நின்னையே தான் வேண்டி, நான் உன்னைத்தான் யாசித்தேன் அல்லது உன்னைத்தான் அடைய விரும்பினேன். பிறகு உள்ள வேண்டாதான் என்பதற்கு விரும்பாதவன் என்று அர்த்தம். நீள் செல்வம் வேண்டாதான், எனக்கு அதிலே ஒன்றும் விருப்பம் கிடையாது. மூன்றாவதாக ஒரு வேண்டும் இருக்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், நான் செல்வத்திலே விருப்பம் கொண்டா விட்டாலும் கூட நான் பகவத் கைங்கரியத்தையே விரும்பினாலும் கூட பகவத் கைங்கரியத்தை விரும்பி செல்வத்தை விரும்பாதவனையே விரும்புகிறது அந்த செல்வம் எனக்கே வந்து கொண்டிருக்கிறது. அவர் மகாராஜாவல்லவா, அதனால் சொல்கிறார் அந்த செல்வம் என்னை வேண்டுகிறதே. செல்வம் இந்த விரக்தனை வேண்டுகிறதாம். தன்னை விரும்பாமல் பகவானை விரும்புபவனை செல்வம் விரும்புகிறது. அச்சுவை பெரினும் வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன், ஊனேறு செல்வத்து உடற்பிறவி அன் வேண்டேன் என்றும் இவ்வாறான பல இடங்களில் வேண்டுதல் என்றால் அபேட்சித்தல், பெற விரும்புதல். எனக்கு கொடு என்று கேட்டல் மாத்திரமல்ல, அந்த விருப்பமே கூட வேண்டுதல் தான். இதுவரை பார்த்ததன் சுருக்கம் என்னவென்றால், வேண்டுரை என்பதற்கு நமது வேண்டுகோள் வாசகத்தை என்றும் நமக்கு தேவையான வாசகத்தை என்றும் நாம் அபேட்சிக்கிற வார்த்தையை என்றும் மூன்று அர்த்தங்கள் சித்திக்கும். இந்த வார்த்தை நமக்கு வேண்டுமோ அந்த வார்த்தையும் வேண்டுரைதான். நமக்கு என்ன வேண்டும் என்பதை எந்த வார்த்தையால் சொல்லுகிறோமோ அதுவும் வேண்டுரைதான். முதல் அர்த்தத்திலே வேண்டுரை என்பது நம்முடைய வார்த்தை, இரண்டாவது அர்த்தத்திலே நமக்கு வேண்டிய வார்த்தைகள் பிறருடையவை, மூன்றாவது அர்த்தத்திலே நாம் வேண்டும் வார்த்தைகள் பிறருடையவை. இந்த மூன்று கருத்துகளின் பரஸ்பர பேதத்தை புரிந்து கொண்டு மூன்றையுமே தாயார் கேட்கிறாள் வேண்டுரை கேட்டு என்பதை அறிய வேண்டும். முதலாவதை நமக்கு செவி கொடுத்து கேட்கிறாள், இரண்டாவது பகவானிடம் கேள்வி கேட்டு கேட்கிறாள், மூன்றாவது பகவானிடம் உரையாடல் மூலம் கேட்கிறாள், மூன்று விதமாகவும் வேண்டுரை கேட்கிறாள் அவர். இதில் இன்றைக்கு முதலாவதை முதலில் விளக்கலாம். இப்ப
இப்பொழுது நேரமாகிவிட்டதால் நிறுத்திக் கொண்டு இந்த வேண்டுரை கேட்டு என்பதை பிறகு அடுத்த வாரம் தொடரலாம். வசுந்தராம் உதாராங்காம் ஹரிணீம் ஹேமமாலினீம் என்றபடி அந்தஸ்தும் செல்வமும் ஐஸ்வர்யமும் பகட்டும் அதிகமாக இருப்பவள் கூட வேண்டுரை கேட்கிறாள் என்பது இன்றைய உபன்யாசத்தின் சாரம். அருளி என்பதில் ஐந்து கருத்துகளையும் வேண்டுரை என்பதிலே மூன்று கருத்துகளிலே ஒன்றை ஆரம்பித்தோம். அடுத்த வாரம் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்ற வரியினுடைய அர்த்தானுபவம் தொடரும். ஸ்ரீரார் திருவெங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.